சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் உணவை வந்து நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற உணவை விட வெளியில் சாப்பிட்ற உணவில் வந்து கொஞ்சம் தரமும் இருந்தால் அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அழகான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயூர் ஸ்கொயர் இதுதான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பேர். கூகுளில் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்ததில் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் நியர் வேளச்சேரின்னு பார்த்ததில் இது காமிச்சிருந்தாங்க. சரி நம்ம போய் பார்க்கலான்ட்டு இதுக்குள்ளே போனோம். இது பார்த்தா ஒரு பழைய வீடு. பழைய வீட்டிலே சுற்றி ட்ரீஸ் வச்சு உள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. வீடையே வந்து ஆல்டர் பண்ணி ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா அந்த லாந்தர் விளக்கு மாதிரி ஒரு இது, அதுக்கப்புறமா உள்ள வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸோடு சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சாப்பாட்டில் வந்து சோடா போட மாட்டாங்க, வனஸ்பதி அந்த டால்டா போட மாட்டாங்க, எல்லாமே கீழே செஞ்சுருக்கு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இவங்க சமைக்கிற பொருட்கள், இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே சமைக்கிற பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதில்லை, வெல்லம் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எது இந்த ஸ்னேக் அண்ட் லேடர், நம்ம எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்டா பாம்பு கடிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த சிக்ஸ் டேஸ்ட் இருக்குது, நம்ம அறுசுவை வந்து இந்த ஆயுர்வேதால் எழுதியிருக்காங்க. அப்படியே எங்களுக்கு ஒரு ரூமில் கொடுத்துருந்தாங்க டைனிங்கு. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா மேலே டிவி இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் இருக்குது. ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்டிங் இருக்குது, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்ட்டு. அது இல்லாமல் மட் பாட்ஸ் அதெல்லாம் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க. இது ஹாலில் பார்த்திங்கன்னா இது ஹாலோட வியூ. அடுத்தது நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஒரு நம்மளை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இது கேட்டாங்க. இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வேணும், ப்ரைஸ் தருவோம்னாங்க. ஆனால் கடைசியில் இதை சும்மா தூக்கி தான் போட்டாங்க, சும்மா டைம் பாஸுக்கு தான் யூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்தாச்சு, இது டொமேட்டோ ஷோர்வா சூப் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா க்ரீம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்ம வெறும் டொமேட்டோ நம்ம ரசம் மாதிரி மூலிகை சூப்பு. அடுத்தது ஸ்வீட் கார்ன் சூப்பு. டொமேட்டோ சூப்போட ரேட் வந்து 130, ஸ்வீட் கார்ன் 160. அடுத்தது நம்ம ஸ்டார்டராக கோல்டன் நக்லட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த கோல்டன் நக்லட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 5 பீஸ் வந்திருக்கு, 240 ருபீஸ் அது. அது நாங்கள் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சட்னி கொடுத்துருந்தாங்க, கூட கேப்சிகம் கொடுத்துருந்தாங்க. இது அந்த கடலைப்பருப்பு சென்னாதாலும் ஸ்வீட் பம்ப்கினும் சேர்ந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷேலோ ஃப்ரை பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான நக்லட்ஸு, நல்லா இருந்தது. ஸோ டீப் ஃப்ரை பண்ணலனாலே நம்மளுக்கு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து டீப் ஃப்ரை இல்லாட்டியே நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தானே. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து இந்த நக்லட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வெஜிடபிள்ஸையும் அந்த இதில் டிப் பண்ணி சாப்பிட்டேன், அந்த க்ரீன் சட்னியில், பச்சை சட்னியில். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லிட்டோம்னா அவங்க வந்து பஃபே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ பஃபே நம்மளுக்கு வேணும்னா அவங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம சொல்கிற சாப்பாடெல்லாம் அப்போந்தான் ப்ரிப்பேர் பண்ணி தரதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. இது பார்த்திங்கன்னா மில்லட் ரோட்டி. இந்த மில்லட் ரோட்டிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு ஹராபரி கடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இந்த மல்டி மில்லட் ரோட்டி வந்து 180 ருபீஸ், இந்த ஹராபரி கடி வந்து 270 ருபீஸு. இந்த பிரியாணி, வெஜ் பிரியாணியும் இது கூட அக்கம்பனி பண்ணிக்கிட்டோம். பிரியாணியோட ரேட், வெஜிடபிள் பிரியாணியோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 280 ருபீஸ் இன்க்ளூடிங் ரைத்தா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மல்டி மில்லட் ரொட்டி நல்லா கீலே செஞ்சுருக்காங்க, பசும்பாலான நெய்யில் செஞ்சுருக்காங்க, அதனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கீரையில் அந்த கிரேவி செஞ்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பாஸ்தா. இது வந்து அரபிட்டா அப்படின்ற பாஸ்தா. இது வந்து 330 ருபீஸ் இந்த ஒரு பிளேட்டு பாஸ்தா. சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலாக பிச்சு இது உதறிச்சிங்க. டேஸ்ட் அவ்வளோ சான்ஸே இல்லை, நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே முந்திரி கசகசா அப்புறம் நம்ம ஊர் மசாலா சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரிஜினல் இட்டாலி பாஸ்தாவோட இந்த பாஸ்தா சூப்பராக இருந்துச்சு. இந்த பெனி பாஸ்தாவும் இந்த ஹார்ட் வீட்டுன்னு சொல்கிற இந்த தூரம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெவியாக தெரியல அது, அதனால் இதுவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து புலாவ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வெஜ் புலாவு. இதோட ரேட் வந்து 220 ருபீஸு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் எல்லாமே ஒரேடியாக சாப்பிடாமல் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஒரு 5 பேர் ஃபேமிலியாக போயிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்க்குறோம் இதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ புலாவும் நெய்யிலே இருக்குது, மசாலா இல்லாமல் ஸ்பைசிஸ் இல்லாமல் நல்லா நெய் கீ ரைஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த புலாவ். பிரியாணியில் கொஞ்சம் மசாலா இருந்துச்சு, பிரியாணியும் நல்லா தான் டேஸ்ட் இருந்துச்சு. பிரியாணி நான் ரொம்ப நேரம் எடுக்கல வீடியோ.
இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வீக் டேஸில் ஃபுட்டு கூட ஆர்டர் பண்ணலாம். லன்ச்சு நம்ம சவுத் இண்டியன் இருக்கும், வீக் எண்டில் நாங்கள் போனதுனால எங்களுக்கு சவுத் இண்டியன் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து ஸ்பினாச் பாஸ்தா. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸு. இதில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பாலக்கில் வந்து அந்த பாஸ்தாவை வச்சு இட்டாலி அண்ட் இந்தியா ஃப்யூஷன் ஃப்ளேவர்ஸோடு யம்மியாக இருந்துச்சு. ஒன்றுன்னா சாப்பிட்ட அந்த பெனி பாஸ்தா எல்லாமே ஹார்ட் வீட், அந்த தூரம் வீட்டில் செஞ்சது தான், மைதா மிக்ஸ் இல்லை. நம்ம பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் சாப்பிட சாப்பிட அப்படியே சாப்பிட்டுட்ருக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ ஐட்டமும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தும் நம்ம வயிற்றில் இடம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இவங்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இல்லை அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஐட்டமெல்லாம் சாப்பிட்டு வயிற்றில் ஒரு ஹெவியான ஃபீலிங்கே எனக்கு வரலை. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அந்த நம்பரை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி என்ன டீட்டெயில்னாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதோட மெனு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் தான் அனுப்புவாங்க அவங்கக்கிட்ட. ரைட் நோ வந்து ஹார்ட் காப்பி இல்லை, சாஃப்ட் காப்பி தான் இருக்குது. நம்ம போய் உட்காந்தவுடனே மெனுவை வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்ருவாங்க, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொன்று சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது, அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அன்றைக்கி. சரி போதும், இன்னொரு டைம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது வந்து நான் சாப்பிட்டு வயிற்றுக்கு ஒன்றும் இல்லை நல்ல ரெஸ்டாரண்ட்டுன்றதுனால தான் உங்களுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலி நம்மளுக்கு வந்து டெசர்ட் வித் ஐஸ்கிரீம் வந்துருச்சு. இந்த பக்கம் ஐஸ்கிரீம்ஸ், அடுத்தது மூங் தால் அல்வா, இதெல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம்ஸ், இந்த மூங் தால் அல்வா வந்து வெள்ளத்துலேயே செஞ்சுருக்காங்க, நெய்யும் வெள்ளத்துலேயும். அடுத்தது குலோப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம், சுட சுட குலோப் ஜாமுன். அதுக்கு கான்ட்ராஸ்டாக கூலிங்கான ஒரு ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுனும் பார்த்திங்கன்னா சர்க்கரையில் சேர்த்தலை, வெள்ளத்தில் தான் செஞ்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூங் தால் அல்வா, இதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பாசிப்பருப்பு, நல்லா வேக வச்சு நல்லா மையை அரைச்சி இது கூட வெல்லம் போட்டு அதுக்கு மேலே பாதாம்லாம் போட்டு நெய் போட்டு ஒரு சூப்பரான ஒரு அல்வா இருக்குது. ஸோ ஸ்வீட்டும் நிறைய திகட்டாமல் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அல்வா. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 5-star ரேட்டிங் கொடுக்கலாம் ஃபுட்டுக்கு, அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நம்மளை உட்கார வச்சுட்டு அந்த டைம்லன்னு பார்த்து சூப்பராக சுட சுட பரிமாறுறாங்க. அவங்களோட அந்த ஆட்டிடியூடு, அவங்களோட அந்த கஸ்டமர்ஸ் அப்ரோச் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ முங்தால் அல்வா டேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டெசர்ட்டான அந்த ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுனை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சூடான குலோப் ஜாமுனுக்கு, வெள்ளத்தால் ஆன குலோப் ஜாமுனுக்கு ஐஸ்கிரீம் தந்திருக்காங்க. இன்னும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் தான், அது நார்மலாக கடையில் வாங்குற ஐஸ்கிரீம் தான். அவங்க பண்ணுறது மட்டும்தான் சுகர்லெஸ்ஸு. இது ஒன்று தான் நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து சாப்பிட்ருக்கோம், இது எல்லாமே சுகர்லெஸ்ஸு. அந்த கடையில் வாங்குற க்ரீம் இல்லாமல் இவங்களே ஃப்ரெஷ் க்ரீம் தயார் பண்ணி பண்ணுறாங்க. சூப்லேருந்து எல்லாத்துக்குமே க்ரீம் இல்லை, ஆர்டிஃபிஷியலு, கார்ன்ஃப்ளவர் இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சிங்கப்பென், பை.